புரியல மார்ஃபிங்னா என்னன்னு தெரியல. பொண்ணை போட்டு அடி அடினு அடிச்சிடுறாங்க. உண்மையா நீ ஏதோ இந்த மாதிரி நியூடு பிக்சர் அனுப்பிட்ட அப்படின்னு அந்த பொண்ணு வேற வழி இல்லாம யார்கிட்டயுமே சொல்ல முடியாம ஷி கமிட்டட் சூசைட். நெக்ஸ்ட் பிக்சர், இது வந்து அந்த பொண்ணோட சூசைட் காப்பி. பிலீவ் மீ ஒன்ஸ் அகெய்ன் சாரி அப்படி. நெக்ஸ்ட் இது, ஸோ ஐ எம் சேஞ்சிங் தட் பிக்சர் பட் ஸ்டில் ஐ எம் ஸ்டேயிங் இன் தட் டாபிக். என்னன்னா, சி பிக்சர்ஸ், லெட் மீ பி வெரி ஸ்ட்ரெயிட், நேராகவே சொல்லிடுறேன், நியூடு பிக்சர்ஸை ஷேர் பண்ணாதீங்க. லைவ் ஸ்ட்ரீமிங் தானே, பாய் ஃப்ரெண்ட் தானே, கல்யாணம் பண்ணிக்கு போகிற பையன் தானே, இல்லை ஹஸ்பண்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு ரீசன்ட்லி ஐ சேஞ்ச் மை ப்ரொஃபைல், ஐ கேம் ஃப்ரம் சைபர் கிரைம் டு விஜிலன்ஸ். 3 மந்த்ஸ் முன்னாடி வரைக்கும் ஐ கோ வித் ஹெவி ஹார்ட். ஈவன் ஏஜ் ஆஃப் 40-45 விமன் ஆர் சென்டிங் நியூடு பிக்சர்ஸ். ஷேர் பண்ணாதீங்க, டிஜிட்டைஸ் பண்ணாதீங்க. எது எந்த ஒரு விஷயமுமே கைக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் அது வந்து சந்தோஷம். அதை ஓப்பன் அப் பண்ணிட்டீங்கன்னா நத்திங். வந்து நியூட் ஸ்ட்ரீமிங், நியூட் பிக்சர் ஷேரிங் பாய் ஃப்ரெண்ட்ஸோட, சி அவங்க நல்லவங்களாகவே இருந்தாலும் டிஜிட்டைஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு ஒரு விஷயத்தை நீங்கள் டிஜிட்டைஸ் பண்ணி டிஜிட்டல் வேர்ல்டுக்குள்ளே போயிடுச்சுன்னா அதை நீங்கள் அழிக்கவே முடியாது. எரிஞ்சு போன ஃபோனில் இருந்து கூட எடுத்துட முடியும். டிலீட் பண்ணுறது எடுக்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இங்கே இருக்க ரிச்சி ஸ்ட்ரீட்டில் எடுத்துருவான் 2 நிமிஷத்தில். எரிஞ்சு போன ஃபோன் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நான் எடுத்துருவேன் 10 நிமிஷத்தில். உடச்சி போட்ட சிப்பிலிருந்து எடுக்க முடியும் எங்களால். வி ஹாவ் டெக்னாலஜிஸ். வென் போலீஸ் ஹாவ் டெக்னாலஜிஸ், த கிரிமினல் வில் ஹாவ் இட் ஃபார் பெட்டர் தேன் போலீஸ். யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட். லைவ் ஸ்ட்ரீமிங், சி நீங்கள் வந்து மார்ஃபிங்கெல்லாம் இப்போல்லாம் நான் பேசுகிறதே கிடையாது. மார்ஃபிங்கெல்லாம் நீங்கள் வந்து மாட்டிக்க விட்டு, பட் லைவ் ஸ்ட்ரீமிங் ஆஃப் நியூட் வீடியோஸ் அண்ட் பிக்சர்ஸ் அந்த வாட்ஸ்அப் காலில் நைட்டில் பெட்ஷீட்டை உள்ளே போத்திக்கிட்டு பண்ணுற இந்த விமன்ஸ் கேர்ள்ஸ் பண்ணுற சேட்டை பட் பேசுகிறீங்களா இல்லையா? சி நீங்கள் பிக்சர் ஷேர் பண்ணுறீங்கன்னு இல்லை, பெட்ஷீட்டை இழுத்து போட்டுட்டு உள்ளே லைட் எரிதா இல்லையா? யூஆர் டூயிங் இட் ரைட். தட் வில் ஸ்லோலி லீட் இன் டு ஷேரிங் த நியூட் பிக்சர்ஸ். எவ்ரி அதர் விமன் இஸ் டூயிங் இயர். நீங்கள் வந்து உங்கள் நான் யார் பண்ணுறீங்கன்னு அந்த கேஷனை கேட்கவே போகிறதில்ல, உங்களுக்கே தெரியும். டோன்ட் ஷேர் இட். ரொம்ப ஈஸியாக யூ ஃபால் ப்ரே. இதை மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா இதோட விட்டுருங்க, டோன்ட் டூ இட் அகெய்ன். அதுக்கப்புறமா வந்து மேடம் ரொம்ப அழகாக சொன்னாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஐயோ நடந்துருச்சேன் நடந்துருச்சேன்னு கதறினா போலீஸ் மட்டும் என்ன பண்ணுவாங்க? இட் இஸ் வெரி ட்ரூ. சரி, அது ஒரு பேப்பரா நீங்கள் எழுதி கொடுத்த பேப்பர்னா நான் வாங்கி கிழிச்சி எரிச்சு போட்டுடலாம். நீங்கள் டிஜிட்டைஸ் பண்ணிடுறீங்க, அது வந்து அதுக்கப்புறம் உங்களை அதையே வச்சு த்ரெட்டன் பண்ணுறாங்கன்னா கூப்பிடலாம். லாக்கும் ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. ஐ கேன் ரெஜிஸ்டர் அ கேஸ், அரெஸ்ட் அண்ட் ரிமாண்ட். ஈ வில் ஆல்சோ கம் அவுட் ஆன் பெயில் அண்ட் ஈ வில் ஸ்டோர் இட் சம்வேர் எல்ஸ் கிளவுடு. 10 வருஷம் கழிச்சு கூட ரிலீஸ் பண்ணலாம். ஒரு 20 வருஷம் கழிச்சு உங்கள் பிள்ளைங்க காலேஜுக்கு போகும்போது அந்த போட்டோவும் உங்களுக்கோ இல்லை உங்கள் பொண்ணுக்கோ அனுப்பிச்சு கூட மிரட்டலாம். தட்ஸ் ஹவு நான் பெரிஷபிள் இஸ் டிஜிட்டல் டேட்டா. ஸோ யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இட். ஐ ஆம் அண்டர் கோயிங் சச் ட்ராமா லைக் திஸ் எவ்ரி அதர் டே. ஒரு ஒரு பொண்ணுகோ இல்லை விமன் ஆஃப் ஏஜ் 40-50 எல்லாம் கம்ஸ் அண்ட் கிரைஸ். என்ன பண்ண முடியும்? கூப்பிட்டு அவன் ஃபோனை பிடிங்கி டெலீட் பண்ண முடியும். பட் வீ நோ த டெக்னாலஜி, நோ இட் கெனாட் பி டேக்கன் அவுட் ஃப்ரம் த டிஜிட்டல் வேர்ல்ட். டோன்ட் டூ தட், இட் இஸ் வெரி டிஸ்டர்பிங். Next, next, next. So this I explained. Which is a better picture? The right one. You have the rights to share the right one, not the left one, which is in the wrong side. Correct? So is it right here? Next. Next. So you have to be smart, not only in physical world, in digital world you have to be very smart. Stay safe, don't meet up strangers, don't accept files. Idella Subhashri madam pesitaanga, so I am not repeating all these things. Only talk to reliable person, tell someone. This is more important. Parents, professors, teachers ella irukinga, or ponnu or prachana face pandra appadina nee dhaan pannirpa unnala dhaan ellame nadandhadu nu innum thirupi thirupi and pressure kuduthinga na they will not have the place to go and address. போலீஸ் எல்லாம் ரெண்டாவது, பேரண்ட்ஸு டீச்சர்ஸு ப்ரொஃபஸர்ஸ் தான் மெயின், அடுத்து ஃப்ரெண்ட்ஸு.
நீங்க எப்படி ஃபர்ஸ்ட் அவங்க விடும்போது தூக்கி சப்போர்ட் பண்றீங்களோ அதுக்கப்புறம் தான் நாங்கெல்லாம் வரும். பேரண்ட்ஸ் கேளுங்க, எல்லாருக்கும் தப்பு நடக்கும். மெயினா நமக்கு ஒரு இந்தியன் சைக்காலஜி, நம்ம வீட்டுக்குள்ள எதுவுமே நடக்காது, பக்கத்து வீட்டுக்கு மட்டும்தான் எல்லாமே நடக்கும். பக்கத்து வீட்டுக்கு எல்லாம் நடக்கும், நம்ம வீட்டுக்கு ஒண்ணுமே நடக்காதுன்னு நினைச்சு விட்டுடுவோம். இட் இஸ் நாட் சோ. இட் கேன் ஹேப்பன் டு அஸ், அவர் சில்ட்ரன், அவர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இஃப் சம்படி இஸ் கம்மிங் அண்ட் டெல்லிங் யூ தெர் இஸ் அ ப்ராப்ளம், ப்ளீஸ் லிசன் டு இட். நெக்ஸ்ட், யூ ஆல் நோ போலீஸ் கண்ட்ரோல் ரூம், உமன் ஹெல்ப்லைன், சைல்ட். இன் திஸ் ஐ வாண்ட் டு ஆட், சீன் யூர் ஆல் ஃப்ரம் தமிழ்நாடு, லைக் இன் தமிழ்நாடு சைபர் கிரைம் பிங் ஹஸ் கம் அப் அட் அ பிக் லெவல். எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லேயும் எல்லா சிட்டிஸ்லேயும் சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னே வந்துருச்சு த லாஸ்ட் ஒன் ஆர் டூ மந்த்ஸில். முதல்லலாம் வந்து எஸ்பியை பார்த்து போய் கொடுக்கணும், இப்போ சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன் ஹஸ் கம் அப், யூ கேன் ரிப்போர்ட் தேர். நெக்ஸ்ட், ஈவன் ஆன்லைன் www.cybercrime.gov.in. இந்த வெப்சைட் வந்து ஆல் இண்டியா வெப்சைட், MHM, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் ரீசெண்டாக ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி லான்ச் பண்ண வெப்சைட். லாஸ்ட் 3 மந்த்ஸ் வரைக்கும் ஒன்லி ரிலேட்டட் டு போர்னோகிராஃபி, சைல்ட் போர்னோகிராஃபி, ரேப், கேங் ரேப் கண்டென்ட், இதை தான் போட்டுட்ருந்தாங்க. அது மாதிரி கேசஸ் தான் அக்செப்ட் ஆச்சு. ரீசெண்டாக 3 மந்த்ஸாக எனி டைப் ஆஃப் சைபர் கிரைம், ஈவன் ஓடிபி ஃப்ராட், கார்ட் ஃப்ராட், எனி திங் கேன் பி ரிப்போர்ட்டட். சைபர் கிரைம்னு நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ, நீங்கள் உங்களோட ஐடென்டிட்டியை டிஸ்க்ளோஸ் பண்ணியும் ரிப்போர்ட் பண்ணலாம், அனானமஸாகவும் ரிப்போர்ட் பண்ணலாம். வந்து யூ கேன் ஃபாலோ திஸ் வெப்சைட், வில் பி மச் யூஸ்ஃபுல். நீங்கள் போய் உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்ப்ரெட் பண்ணும். மெயினாக ஐ ப்ரிஃபர் திஸ் ஃபார் விமன். நிறைய விஷயங்களில் டக்குன்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரதுக்கு பயப்படுவாங்க இன்னும், பட் ஆன்லைன் மீடியம் இஸ் தேர் ஆல்வேஸ் டு ஹெல்ப் யூ. அண்ட் ஆல் த கம்ப்ளைண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ரெஸ்பான்ஸ் வந்து வித்தின் 36 ஹவர்ஸ்க்குள்ளே பண்ணிடுவாங்க. ஒரு கண்டென்ட் இருந்ததுன்னா ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஏதோ ஒரு ஒரு ஃபஸ்ட்டு ரெஸ்பான்ஸ் வந்து உங்களுக்கு வித்தின் 36 ஹவர்ஸ் இட் வில் பி டன். நெக்ஸ்ட், Awareness needs to be done. And for a long time, right now I don't know, whenever I write to cybercrime, there was only one email ID, that of Mr. Babu was available. Now I learned that he is no longer in the department. Is that right? Sir, I was in this place for past 6 years and I was also replaced now. That's how technology has grown. Now you have websites, sir. You are approachable. Right. I mean, what's the email ID? Can you share? You can report in that website, www.cybercrime.gov.in. You just report, our people will call you back. You give your phone number, because it is mandatory that within 36 hours, we have to do first response. We have to do it. Yeah, long so back it happened. I mean, even my Facebook was hacked. Using my photograph, another one was marked. When I gave that, I met a senior officer, I don't want to say. Then later he said, sir, clean your computer, have a good antivirus, this is all I have. This is what he suggested, rather than, you know, I mean, who is doing that and holding that person could not be done. Because Facebook doesn't respond to us so easily, was the thing. What do you think right now? Do Facebook or WhatsApp respond to you very easily? So that is very technical question actually, which is not for creating awareness. Taking down is done 100%. If you have a fake profile, even you can report in social media, and we have a procedure to report also. Removing is 100%, but getting, identifying the person who has done it,
is different. There are two different things. One is removing it, which is done. Identifying the person. Yes, we have some assholes like national threat, crime against women and children, or anything related to law and order. Such thing we identify people. Like fake profiles or small petty things, Facebook doesn't give us details. It doesn't mean that we cannot act on it. There are other social engineering ways which we are. But taking down, we definitely do it. I have a question. Yes. Suppose it's not a social media crime. It's suppose somebody has hacked their account, email account, or a bank has, something has happened in their bank balance. We are told that if you complain to the government, I mean cyber crime, they will immediately come and go through all our laptops and all our mobiles, and they will first go through all our servers first, and then in case something, I mean, that is one fear that all of us have. See, somebody has actually, like, for example, if I'm saying that my... No, I got your point, ma'am. It is, you're fearing your privacy. It is not so. See, you, it is not like... If one day in Chennai, around 1,000 cases are reported, we can't go to 1,000 computers, and Facebook or Insta, it is different. Even if we search in your computer or laptop, we won't get anything. Because Facebook or Instagram is coming from the server of them. So we have to address to them and get the details. This is a misconception. We generally don't do that. It is in a different offense. Like when we seize a phone from a scene of crime, or there is a mob picture taken by somebody through this phone, and morphing has been done in that phone, where the storage medium is locally in your laptop or computer, then we don't grab from you. We request you to open and show it.